எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல, ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டற ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வண்ணேகுல சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் வண்ணிகுல சத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த தலைமுறைகிட்ட தெள்ள தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. செப்டம்பர் 17 தியாகிகள் தினமாக ஒவ்வொரு வருடமும் வன்னியர்கள் வந்து போற்றி வணங்கிட்டு வந்துட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, வன்னியர்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலையும் தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருந்தும் கூட நாம இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சங்கத்துடைய மாபெரும் போராட்ட காலத்துல நமக்கு MBC அப்படின்ற ஒரு இடஒதுக்கீட்டுக்காக நாம 36 வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டத்துல பல உயிர்கள் வந்து எந்த ஒரு பலனும் எதிர்பாராம அடுத்த தலைமுறை கண்டிப்பாக நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்ற உன்னதமான எண்ணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பல உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் நீத்தார்கள். அந்த உயிர் நீத்த தியாகிகளுக்குத்தான் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 17 சமூக நீதி நாளாக நாம பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமும் போற்றி வணங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த விஷயம் அனைத்து வன்னியர்களுக்கும் தெரியும். தெரிந்திருந்தாலும் விமல்வர்மன் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறதுல கண்டிப்பாக நான் மிகப்பெரிய கடமை பட்டிருக்கேன் அப்படின்னு அன்போட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். செப்டம்பர் 17 இந்த நாள் ஆரம்பிச்சாவே போதும், ஏதாவது ஒரு பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவோ வன்னியர் சங்கத்துக்கு எதிராகவோ ஏதோ ஒரு இடத்துல வன்னியர் சமூகத்துக்குள்ள இருக்கிற வன்னி அமைப்புகள் வந்து பண்ணிடுவாங்க. அப்படித்தான் கடலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனை நடுரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா சண்டையா மாறி இருக்கு. அந்த சண்டைய காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா விளக்கியும் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நடந்த பிரச்சனை என்ன, யார் யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயத்த தமிழில் பார்த்த முன்னாடி புரிஞ்சிருப்பீங்க. தம்பி கனலரசனுடைய குரூப்புக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த பிரச்சனை என்ன, உண்மையாகவே பாமக தரப்புல தப்பு இருக்கா, இல்ல தம்பி கனல் அவர்களுடைய குரூப் சைடு வந்து பாத்தீங்கன்னா தப்பு இருக்கா, இல்ல இரண்டு தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தற்பு இருக்கா அப்படின்ற அனைத்து கோணத்திலையும் தான் இந்த காணொலியில நாம கண்டிப்பா பேச போறோம். ஏன் பேச போறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அரசியலையும் இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் நாம களையல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலத்தான் இந்த காணொலியை நான் பேசவும் வந்திருக்கேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடலூரை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாவீரன் மஞ்சள் படை வந்து போயிருக்காங்க. எந்த பகுதி அப்படின்னு சரியா தெரியல. அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அன்போனி அவர்களுடைய வருகைக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஏற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுட்டு அண்ணன் அன்போனி அவர்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாவீரன் மஞ்சள் படை குரூப் வந்து போயிருக்காங்க மரியாதை செலுத்துறதுக்காக. அந்த விஷயத்தை பார்த்து பாமக சார்ந்து இருக்கிற நபர்கள், வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாதுப்பா, நீ போட முடியாது, நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ கம்மன் இல்லை. ஆனால் அன்புமணி அவர்கள் வந்துட்டோம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்திட்டோம், அதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்து அப்படின்னு பாமக தரப்புல வந்து சொல்லியிருப்பாங்க பொழுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நடுரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை மாவீரன் மஞ்சள் படை குரூப் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை நோக்கியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நோக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து தம்பி கனலரசன் அவர்கள் வந்து மூணு முக்கியமான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் பேசிட்டு இதை நாம அலசிடுவோம். முதல் விஷயம், தம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, கடலூர் மாவட்டத்துல எங்களுடைய அப்பா மாவீரனுடைய புகைப்படம் இல்லாம உங்களால வந்து பார்த்தீங்கன்னா பாமகவால கட்சி நடத்திட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்கிறாரு. தம்பி அவர்களுக்கு இது போன்ற கேள்வியெல்லாம் நீங்க கேட்காதீங்கப்பா. ஏன் கேட்காதீங்க அப்படின்னா, எதிர்த்தரப்புல இருக்கிற பாமக நாங்க வந்து பார்த்தோன்னா அவருடைய புகைப்படம் இல்லாம நாங்க வந்து அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு யாராவது கோபத்துல சொன்னாங்க அப்படின்னா நீங்க அதை ஏத்துப்பீங்களா? நானே அதை ஏத்துக்க மாட்டேன். நீங்க உங்களால ஏத்துக்க முடியுமா?
நீங்க இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சீங்க அப்படின்னா அந்த தரப்புல இருந்து எங்களால பண்ண முடியும் அப்படின்னு யாராவது ஒரு பதில் கொடுத்தாங்கன்னா, நடுவுல வந்து மாவீரன் குரு அவர்களை நாம வந்து உதாசீனப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு சுய சிந்தனையாவது வந்து தம்பி கணல் அவர்களுக்கு இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. சின்ன பையனா இருக்கீங்க நீங்க, நாம வந்து ஆக்ரோஷத்துல ஆவேசத்துல வீரமா பேசுறது போனா வீரன் நினைச்சுக்கிட்டு வந்து இது போன்ற வந்து கேள்வியெல்லாம் முன்வைக்காதீங்க. ரொம்ப அற்பத்தனமான வந்து பேச்சு இது, புரியுதுங்களா? அன்புமணி அவர்கள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? அன்புமணி ஒரு மணிக்கு வருவாரு இல்ல அஞ்சு மணிக்கு வருவாரு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு நான் மரியாதை செலுத்திட்டு போகணுமா? உங்களுடைய நோக்கம் என்ன? வன்னிய தியாகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம மரியாதை செலுத்த போறோம். அப்படி போகும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இல்லப்பா அன்புமணி அவர்கள் வராங்க, நீங்க வந்த பிறகு நீங்க மரியாதை செலுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய உன்னதமான நோக்கம் என்ன? தியாகிகளுக்கு வீர வணக்கம், மரியாதை செலுத்த போயிருக்கோம். நம்ம வெயிட் பண்ணி செலுத்திட்டு வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? மரியாதை செலுத்த தான் நம்ம போயிருக்கோம், அந்த வேலையை தான் நம்ம பார்க்கணும். அன்புமணி ஒரு மணிக்கு வராரு, அஞ்சு மணிக்கு வராரு, இல்ல அங்க நிகழ்ச்சி ஏற்பாடு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சவங்க, அவங்க வர வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் அந்த நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. நீங்க உங்க தரப்புல இருந்து, மாவீரன் மஞ்சள் படை தரப்புல இருந்து நீங்க ஏதாவது ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணிட்டு அதற்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து நீங்க வரத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு நீங்க மரியாதை செலுத்துங்க அப்படின்னா அவர் வந்து கேட்டாருன்னா நீங்க அதை எப்படி வந்து ஏத்துப்பீங்க? ஏத்துக்க மாட்டீங்கல்ல. நாங்க வந்து பாத்தீங்கன்னா விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அங்க எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா மரியாதை கேட்கலாம் அப்படின்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்பீங்களா மாட்டீங்களா? அதே வந்து லாஜிக்கோட தான் வந்து அவங்க சொல்றாங்க, நீங்க பொறுமையா இருந்து வந்து மரியாதை செலுத்தி இருக்கலாமே. ஏன்? இன்னொரு விஷயமும் சொல்றேன், அன்புமணி அவர்களோட மனக்கசப்பு ஏற்பட்டிருக்குல்ல, அன்புமணி அவர்கள் வரும் பொழுது அண்ணா நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏது பண்ணி சும்மா விசாரணை பண்ணிட்டு வந்து நீங்க மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கலாமே, உள்ளுக்குள்ள உங்க பிரச்சனையை வச்சுக்கீங்கப்பா. வெளிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது பண்ணிட்டு வந்திருக்கலாமே. அப்ப இருக்கிற அங்க ஒட்டுமொத்தமா இருக்கிற அனைத்து வன்னியர்களுமே வந்து ஒன்று கூடி இருப்போமா மாட்டாங்கம்மா? மாட்டமா இல்லையா? சின்ன பையன் தான் நீ, பொறுமையா யோசிக்கலாம் இல்ல. அது என்னப்பா வந்து பாத்தீங்கன்னா பேச்சு? நீ இதை கூட விட்டுறலாங்க. மூணாவது தம்பி ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு, ஒரு வாகனத்தை எல்லாம் அடிச்சுன்னு இருக்க முடியும். நான் நினைச்சனா வன்னியர் கிராமங்கள்ல ஒரு கிராமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்சி கொடியை வந்து பாத்தீங்கன்னா புடிங்கி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண முடியும், நாங்கெல்லாம் அதெல்லாம் வேணாம் தான் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போயிருக்கோம். காடு வெட்டிய ஒரு கார் கூட வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போகாது அப்படின்னு எல்லாம் வீரம் வசனம் பேசுறீங்க. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையான வசனங்கள்ல? இதெல்லாம் வீரமான வார்த்தையா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது? இதெல்லாம் வீரமான பேச்சு அப்படின்னு யாரை எதிர்க்கிறோம் அப்படின்ற சிந்தனையே இல்லாம சொந்தங்களுக்குள்ளே கடைசி வரைக்கும் நீங்க மாஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிற இந்த வன்னிய சமூகம் எதை கத்துக்கும்? அதுல வந்து நீங்க பேசிருக்கும் போது நாங்க நினைச்சோம்னா காரகெல்லாம் அடிச்சு ஓடிச்சிருவோம். யாரோட காரடா அப்பா வந்து அடிச்சு ஓடிக்க போறீங்க? உன் சொந்தக்கார காரு தானே, ஒரு வன்னியரோட காரு தானே? அப்படி அடிச்சு ஓடிச்சிட்டுனா அந்த காரை வந்து பாத்தீங்கன்னா உரிமையால இருக்கிற ஒரு வன்னியர் தானே, உன் சொந்தக்காரன் தானே? என்னப்பா நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க? இதுக்காகவா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு உயிர்கள் உயிர் தியாகம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாங்க? நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல நல்லபடியாக இந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக தானே உயிர் நீத்தார்கள். அந்த உயிர் நீத்த தியாகிகளோட தினத்துக்கு போயிட்டு நீங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா மல்லுகடியில் நிக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியல. அடுத்தவனுக்கு கோஜா தொக்குறீங்க, அடுத்த சாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோஜா தொக்குறீங்க. தம்பி கணல் உங்களையும் சேர்த்துதான் பாமகவும் சில இடங்கள்ல குறைகள் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. ரெண்டு தரப்புக்குமே நான் கேள்வி கேட்கறீங்க. சமூகத்துக்குள்ள மட்டும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்கீங்க? விட்டு கொடுங்களேன், விட்டு கொடுத்து போங்களேன். போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் வரட்டும், நானும் வந்து பண்ண சேர்ந்து மரியாதை பண்ணிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன்னா உன் மேல எவ்வளவு பெரிய மரியாதை வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும் தெரியுமாடா தம்பி? இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு உன் மேல மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கும்.
சின்ன பையனுக்கு இவ்வளவு பெரிய விட்டு கொடுக்குற மனப்பான்மையா, அதாங்க காடு வெட்டியாரோட பொள்ள அப்படின்னு இந்த சமூகம் சொல்லியிருக்கோம். நீ பேசின பேச்சால இதெல்லாம் உனக்கு தேவையான நானே கேள்வி கேட்கறேன், என்னப்பா உனக்குலாம் உங்க அப்பாவுடைய பெருந்தன்மையும் உங்க அப்பாவுடைய சிந்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வேறப்பா. நாங்கெல்லாம் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எங்களுடைய மாபெரும் தலைவராக எந்த நேரத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிட்டு இருக்கோம், புரியுதா? அதனால நீ பண்ற இந்த சில்லறத்தனத்துக்கெல்லாம் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நாம தூக்கி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட முடியாது, பொறுமை வேணும், புரியுதையா? விட்டு கொடுக்குற மனப்பான்பு வேங்கும், இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற சிந்தனை வேணும். அந்த சிந்தனைக்காக நான் எந்த இடத்துலயும் அவமானப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் எந்த இடத்துலயும் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் எந்த இடத்துலயும் வந்து பாரு நம்ம பின்னாடி நின்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இந்த சமூகம் நல்லா இருக்கணும்ன்ற சிந்தனை மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எப்ப நீ நினைக்கிறையோ, எப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா உனக்குள்ள விதைச்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்குள்ள விதைக்க பாக்குறையோ, அப்பொழுதுதான் உங்க தந்தையார் மீது வச்சிருக்கிற அன்போட நம்பிக்கையோட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உன் மேல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். கடைசி வரைக்கும் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருந்தா தெரிஞ்சிட்டு கிடங்க, இதால அந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நன்மையும் அடையாது. கடைசி வரைக்கும் சமூகத்துக்குள்ளே மாஞ்சிக்கிட்டு கிடங்க, இதால அந்த சமூகம் அடைய போற உணர்வும் அடைய போற வந்து பாத்தீங்கன்னா நன்மையும் அடைய போற ஒற்றுமையும் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன். அதே போல பாமக சார்ந்தவர்களும் வந்துட்டு அந்த பையன் பா கொஞ்ச நேரம் இல்லுப்பா அண்ணன் அன்புமணி வரட்டும், நீ வந்து சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மரியாதை செலுத்தலாம் அப்படின்னு நீங்களும் சொல்லியிருக்கலாம். நீ யாரா வர்றது, நீ என்னடா வந்து பாத்தீங்கன்னா வந்து மரியாதை செலுத்து, நீங்க கேட்கும் போது நான் வரக்கூடாதுன்னு அவனும் கேள்வி கேட்கறான். என்னதான் உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விஷயமா தெரியல, அடுத்தவன் நம்மள வந்து பாத்தீங்கன்னா எதை எதையோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் அழிக்கிறதுக்காக வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள்லாம் சமூகத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இப்படியே கிடங்க, உங்களை நம்பிட்டு இருக்கிற இந்த 1 இயர்களோட வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மாஞ்சிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு, வருஷம் வருஷம் இதே மாதிரி பிரச்சனையை நம்மளால பேசிக்கிட்டே தான் இருப்புமா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துகிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கூட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.